தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்க மத்திய அரசு நடவடிக்கை. வேலைவாய்ப்பு மேளாவில் காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி உரை. ஐநா தீவிரவாத எதிர்ப்பு நிதிக்கு இந்தியா 5 லட்சம் மில்லியன் டாலர் நிதியுதவி வழங்கியுள்ளது. மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல். பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரியை குறைக்க கோரி மாநில முதலமைச்சர்களிடம் மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. மத்திய இணையமைச்சர் வி கே சிங். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை முன்னெடுப்பதில் இந்தியா உலக அளவில் 3வது இடத்தில் உள்ளது. சென்னையில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பேச்சு. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. அடுத்த 3 தினங்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல்.